ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம மண்ணை மாமி மசாலாவில் வந்து நம்ம சிக்கன் மசாலா இப்போ கொண்டு வந்திருக்கோம். அந்த சிக்கன் மசாலாவை பயன்படுத்தி எப்படி சிக்கன் கிரேவி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் அரைக்கிற வேண்டாங்க எல்லாமே சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சுத்தமான முறையில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் ரெடி பண்ண நல்லெண்ணெய். பாட்டில் வந்துட்டு வேற பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை வகை சேர்த்துக்கலாம். நல்லா நங்கறதால பொங்குது. ஒரு வாசம் அப்படியே இந்த ஒரிஜினல் வாசம் அப்பதான் வருது. ஆயில் ஊத்தினால தான் ஆகாரம் நினைக்குது. பட்டை வகை பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். நல்ல வாசம் உண்டு. இப்படியே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஏன் தண்ணியாக இருக்குது? கொஞ்சமாக அரைச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வரைஞ்சிட்டோம். கடலை சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். வீடியோவில் சிக்கனை வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுப்போம். பாருங்க, சிக்கனை சேர்த்துட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை. சிக்கன்லேயே தண்ணி விடுது. நம்ம சிக்கன் வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா சிக்கன் வெந்து நல்லா கொதிச்சு வரட்டும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் அப்புறம் முந்திரி அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி வறக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இதோடையும் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் முந்திரி ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். முந்திரி இந்த மாதிரி அரைச்சி வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், முந்திரி சிக்கனுக்கு அரைச்சி நல்லாயிருக்கும். போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். தேங்காய் முந்திரி ரெண்டும் நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம். இது கரெக்டான பதம். கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நம்ம மண்ணை மாமி மசாலாவோட நம்ம சிக்கன் மசாலா கொண்டு வந்திருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதில் நிறைய டைம் சிக்கன் வந்து நம்ம கிரேவி செஞ்சுட்டோம். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் யாருக்கெல்லாம் சிக்கன் மசாலா வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்களும் சிக்கன் மசாலா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி சிக்கன் கிரேவி நீங்களும் செஞ்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது இதில் கரம் மசாலாலாம் சேர்க்கவே இல்லை. நம்ம நம்ம நம்மளுடைய சிக்கன் மசாலா பயன்படுத்துகிறப்ப கரம் மசாலா அது மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம பியூராக நம்ம சிக்கன் மசாலா மட்டும் பயன்படுத்தி நம்ம சிக்கன் கிரேவியே குழம்போ வறுவல் எல்லாமே எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். பாருங்க, சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றப்ப கலருமே நல்லா நல்லா கலராகல. அந்த காரம்